அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து ஐசிடி பயிற்சி வந்து நடைபெற்றது, ஐந்தாம் நாள் பயிற்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்டர்நெட் இஷ்யூஸ்னால நமக்கு வந்து எம்இஸ் டேஷ்போர்டு வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. இப்போ வந்து அதுக்கான ப்ராப்ளங்கள் வந்து சரி பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம எப்படி ஃபீட்பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன் எம்இஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய எம்இஸ் டிஎன் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் என்னோடய 8 இலக்க யூசர் நேமையும் பாஸ்வேர்ட் போட்டு நான் சைன்இன் கொடுத்துட்றேன். சைன்இன் கொடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் 3 காலம் இருக்கும். அதில் ஐசிடி ஃபீட்பேக்னு ஒரு காலம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து அட்டண்டன்ஸ் நான் மார்க் பண்ணல, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கான ரீசன் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் இஷ்யூஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க, கீழே வந்து ஓகேன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க, அது வந்து நம்ம இன்றைக்கி பண்ணலை, அதனால் வந்து நோ அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான ரீசன் கேட்டிருப்பாங்க. அதுவும் வந்து நம்ம இன்டர்நெட் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம வந்து நம்ம காலத்தை வந்து ஃபில் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதனால் அதுக்கு நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்த இடத்துல ஓகே அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி சப்மிட் பண்ணமா அசைன்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க, அசைன்மெண்ட் நம்ம சப்மிட் பண்ணல, அதுக்கும் நீங்கள் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு அதுக்கும் நீங்கள் வந்து இன்டர்நெட் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம காலத்தை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி 3 காலத்துக்கு நீங்கள் நோ போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிமார்க்ஸுங்கிற காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு டைப் பண்ணி கீழே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாரை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான எத்தனை ஸ்டாரோ அந்த ஸ்டாரை நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கடைசி காலத்தில் நமக்கு சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும், கீழே கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நமக்கு வந்துடும். இப்போது ஐசிடி ஃபீட்பேக்கான அனைத்து காலங்களையும் நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆர்பிஸ். அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.